ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதிகம். நாம் நம்மளோட சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டஃப்டு பரோட்டா, அதாவது ஆலு பரோட்டா. இது வந்து உருளைக்கிழங்கு வச்சுட்டு செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். நம்ம சைடிஷ் தேவையில்லை. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் கட்டித்தரத்துக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் அதில் வர கண்டென்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு பவுலில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு ஒரு கப்னால் மைதா மாவு ஒரு கப், அது மாதிரி குழம்பு எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, பேக்கிங் சோடா போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும். பால் கொஞ்சம் சேர்த்தியும் பிசைஞ்சிக்கலாம். பால் ஸ்மெல் பிடிக்காதனால நான் வந்து சேர்த்து பிசையில. பாலும் கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டோம்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதை நல்லா பிணைஞ்சிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த பரோட்டா மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால தான் இது வந்து டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிட்டு பரோட்டாவும் சைடிஷும் தனித்தனியாக செய்கிறதுக்கு பதிலாக இப்படி ஒரே வேலையாக முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியானது, குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தனித்தனியாக கொடுக்கும் போது அதில் இருக்க உருளைக்கிழங்குலாம் சாப்பிடுவாங்களோ இல்லையோ தெரியாதுல்ல. ஸோ இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளும் பயப்பட தேவையில்ல, அவங்களும் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து அந்த மாவை ரெஸ்ட் எடுக்க விட்டுறலாம். அதுக்கு உங்களை ஒரு 4-5 உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கிறேன். உப்பு போட்டு வேக வச்சு அதோடய தோலை உரிச்சிட்றேன். உரிச்சிட்டு அந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மேஷ் பண்ணிக்கணும். சின்ன சின்ன உருளைக்கிழங்கு இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து சின்ன சின்ன உருளைக்கிழங்காக பார்த்து எடுத்துகிட்டு அதை இது மாதிரி மேஷ் பண்ணிடலாம். மேஷ் பண்ணிவிட்டு ஒரு பேனை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு அதை நல்லா காயட்டும். அதுக்கு அவங்கள இதை ஃபுல்லாக வந்து கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து பரோட்டாக்குள்ளே வச்சு தேய்க்கும் போது வந்து அது வெளியே வராமல் இருக்கும். ஸோ இப்போ பேன் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வேறு எதுவுமே போட வேணாம். கருவேப்பிலை தழை போட்டுட்டு இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டே இருக்கணும். இது வந்து இப்போ கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நான் வறுத்துக்கிறேன். இப்போ வந்து இது நல்லா கோல்டன் கலர் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி சரி உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடணும். நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த உருளைக்கிழங்கையும் இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கிளறிடணும். அந்த வெங்காயத்தோட நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடணும். அடி பிடிக்க செய்யும். ஸோ பார்த்து கிளறுங்க. கிளறிட்டு உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு வேறு எந்த மசாலாவுமே கிடையாதுங்க. கரம் மசாலாவும் தூள் உப்பும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே ஆட் பண்ண வேணாம். தேவைப்பட்டால் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சோண்டு ஜீரகப்பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இது எங்களுக்குங்கிறனால நான் வந்து ஆட் பண்ணலை. நான் அப்போ வந்து கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா இந்த மசாலா வாசம் போகிற வரைக்கும் நல்லா பரட்டிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்கக்கூடாதுலாம் மசாலாலாம். அதனால் ஸோ வந்து இப்போ நல்லா பரட்டிட்டேன். இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா எனக்கு பத்தாத மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ வந்து நான் இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். அதாவது ஆல்ரெடி உருளைக்கிழங்குல வந்து நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன். ஸோ வந்து கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க.
நான் அந்த வெங்காயம் போட்டிருக்கோம்ல அதுக்கு மட்டும் லைட்டாக ஆட் பண்ணால் போதும்னு நினச்சிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வந்து மசாலா வாசம் போகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். நல்லா மசாலா வாசம் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம இறக்கி ஆற வச்சு சின்ன சின்ன பாலாக வந்து திரட்டிக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன பாலாக திரட்டிட்டு நம்ம பரோட்டாக்குள்ள வச்சு தேய்ச்சி நம்ம வந்து தோசைகளில் போட்டு எடுக்க வேண்டியது தான். ஸோ வந்து இதை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேவையான மசாலாலாம் ப்ரிப்பேர் ஆகிருச்சு. இப்போ வாங்க இப்போ நம்ம பரோட்டா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிட்டு அதில் சென்ட்ராக வந்து இந்த ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு அதை வந்து சென்ட்ராக வச்சுக்கணும். இப்போ நம்ம எவ்வளோ கோதுமை மாவு எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு வந்து மசாலா எடுத்தால் போதும். இப்படி சுற்றியில் வந்து இப்போ நான் செய்கிற மாதிரி செஞ்சு பிடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துடணும். எடுத்துடணும் செய்யலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது, ஆனால் அதை வந்து ட்ரை பண்ணல. நான் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கு தனியாக. அப்படி செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து மசாலாலாம் வெளியே வராது. அதே மாதிரி இந்த கார்னரில் மொத்தமாக இருக்கிறது மாதிரி ஃபீல் ஆகாது, இதுவுமே ஃபீல் ஆகாது. ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க மாவை ஃபுல்லாக எடுத்துருவோம் பாருங்கள், அதனால் வந்து மொத்தமாக இருக்காது. மறுபடியும் நான் இன்னொரு பரோட்டா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வந்து மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. மெயினாக கார்னர்லாம் நல்லா தேய்ச்சிட்டு சுற்றிலும் வந்து இது மாதிரி செஞ்சுட்டு மேலே எக்ஸ்ட்ராவாக வரும் பாருங்கள், அந்த மாவு ஃபுல்லாக பிச்சு எடுத்துடணும். எடுத்துட்டு மறுபடியும் வந்து இதை வந்து பால் மாதிரி வந்து திரட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மைதா போட்டுட்டு இதை நல்லா தேய்ச்சிடலாம். இப்போ வந்து தேய்ச்சாச்சு. இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்க வேண்டியது தான். பேலன்ஸ் போட்டு எடுத்துட்டு நம்ம வந்து இதை சர்வ் பண்ணிடலாம். வாங்க இப்போ இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது நல்லா சாஃப்டாக தேய்ச்சிக்கோங்க. ஒன்றுமே இல்லைங்க, தோசைக்கல்லை எம்டியாக ஹீட் பண்ணிவிட்டு அதில் இந்த பரோட்டாவை போட்டுட்டு அது மேலே வந்து கீயோ ஆயிலோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் வந்து அப்ளை பண்ணி விடணும். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வேக வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட கோதுமை மாவு வந்து கார்னரில் எல்லாம் நல்லா பிடிச்சி விட்ட மாதிரி செஞ்சோம்ல கொஞ்சம் லைட்டாக மொத்தமாக தான் இருக்க செய்யும். அதனால தான்